ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், திஸ் லட்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய ட்ராப்ஸ் பேட்டர்ன் அண்ட் சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன், எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான். அண்ட் வெயிட் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்லரி டிசைனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது எல்லாமே ட்ராப்ஸ் பேட்டர்ன். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ராப்ஸ் பேட்டர்ன் பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே நிறைய வந்து நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸ்டோன்ஸ் இன்க்ளூட் ஆயிருந்தால் ஸ்டோனோட வெயிட் வந்து லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதில் வந்து நெட் வெயிட் என்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ட்ரெயில் எல்லாமே வந்து ட்ராப்ஸ் தாங்க. நல்ல அழகான ஸ்டட்டு, கீழே வந்து ரெண்டு டிராப் இல்லைனா மூணு டிராப் அந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து சிலதெல்லாமே நம்ம வந்து அந்த தோடு தொங்கட்ட தனித்தனியாக வந்து பிரிக்கலாம். 4 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வரும் இந்த ட்ரெயில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீகுமர தங்கமாளிகையில் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ கிராம்லேருந்து இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம்லேருந்தே இருக்குது. ஸோ பேபி ஸ்டட்லேருந்து, சைட் ஸ்டட்லேருந்து, அப்புறம் குட்டி குட்டியான லூப் டைப், இந்த மாதிரி லூப் டைப் இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 கிராம், 1 கிராம்லேருந்து இருக்குது. தனியாக தொங்கட்டா மட்டும் வேணும்னாலும் கிடைக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன ரிங்ஸு, அதுலேயே வந்து கீழே சின்னதாக ட்ராப்ஸ் தொங்குற மாதிரியும் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ நம்ம ஒரு ட்ரே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ட்ரேயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1-2 கிராமுக்குள்ளே வரக்கூடிய இயரிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து டெய்லி வேர் பண்ணலாமான்னா தாராளமாக டெய்லி வேர் பண்ணலாம். நீங்கள் 1 கிராம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வேர் பண்ண நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரியவங்கனா இந்த மாதிரி ஒரு 8 கிராம் 6 கிராம் இல்லை 4 கிராம்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா டெய்லி வேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைப் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேஸ்டிங் டைப்லாம் இப்போ 4 கிராம்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். இதெல்லாமே வந்து 4 கிராம்ஸ் தான். இது வந்து லாக் பேட்டர்ன் இது. அண்ட் அதே மாதிரி இது வந்து 3 கிராம்ஸ். இதெல்லாமே டெய்லி வேர்க்கு பர்ஃபெக்டாக பண்ணலாம். 1 கிராம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் பெரியவங்களுக்கு, பட் 1, 3, 4, 5, 6, 7லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். 7லாம் வந்து கிராண்டாக தெரியும். அண்ட் டெய்லி வேர்க்கு சூப்பர் ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் வேர்க்குமே கூட கொஞ்சம் நல்ல பார்வையாக தெரியும். 4 கிராம்ஸ்லாம் வந்து வீட்டிலலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து 2-3 கிராம்ஸு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் 2-3 கிராம்ஸ்க்கு கூட கீழே எல்லாமே வந்து சின்னதாக வந்து ஒரு பெல் ஹேங்கிங்ஸு, அதுலேயே நீளமான ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி வெயிட் தான், 3.7 கிராம் அந்த மாதிரி வருது. நல்ல பார்வையாக இருந்தது. லூப் டைப் இயரிங்ஸு இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 கிராம்ஸ்குள்ளேயே வந்துடும். அண்ட் இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12%லேருந்து வேஸ்டேஜ் வருது இயரிங்ஸ்க்கு. ஸோ எல்லா விதமான இயரிங்ஸுமே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும். இது வந்து 5 கிராம்ஸு, நல்ல ஷைனிங்காக இருக்குல்ல அதோடய டிசைனு. ஜே டைப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜே டைப்பில் வர்றது. அதுலேயும் அது குட்டியாக கீழே பெல்ஸ்லாம் வர்றது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி வேர்க்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது எல்லாமே நியூ அரைவல், 4-6 கிராம்ஸ் வரைக்கும். இதில் வந்து என்னென்னா 4-6 கிராம்ஸ்க்கு இந்த சைஸ் வந்து நல்லா கேஸ்டிங் மாடல் அப்படின்றனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி வேர் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அது விழையிறது அப்படின்னா வந்து சில இதெல்லாம் தொங்கட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேட்டர்ன். எப்போவுமே நீங்கள் டெய்லி வேர்க்குன்னு வாங்குறீங்கன்னா அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, அந்த வளையம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து டெய்லி வேர் பண்ணும்போது தூங்கி எழுந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் உடஞ்சிரும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஜே டைப்பு ட்ராப்ஸ் டைப் தான், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 4-6 கிராம்ஸ் இது எல்லாமே, நல்ல கேஸ்டிங் மாடல் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராப்ஸில் ஜே டைப் ஸ்டட்டும் இருக்குது, ஹார்டின் டைப்பும் இருக்குது, ஃப்ளவர் டைப்பும் இருக்குது, எனாமல் டைப் ஹேங்கிங்கும் இருக்குது. ஈவன் எனாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வெயிட் லெஸ் பண்ணி தான் டேக்கில் கொடுக்குறாங்க. இது வந்து 4-8 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய கிராண்டான இயரிங்ஸு. அதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் உங்களுக்கு இந்த பேட்டர்னு. இதில் வந்து ட்ராப்ஸ் பேட்டர்ன், சாந்த்பலி, அதிலேயே லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ அரைவல். 4-8 கிராம்ஸ்குள்ளே வரும் இந்த பேட்டர்னு.
அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கா ஃபினிஷிங் அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங் நம்ம வந்து வேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாம்பே டைப்பில் நிறைய வெரைட்டிஸ், 6 to 8 grams. இது வந்து கொஞ்சம் நம்ம இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுற மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் நல்லாவே இருந்தது. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பார்வையான டைப்பில் இருக்குது. இது வந்து கேஸ்டிங் மாடல், இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான், நல்ல கேஸ்டிங் மாடலில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக சாந்த்பலி டைப்பு, அப்புறம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் டைப் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை கூட வந்து சில பேர் கொஞ்சம் டெய்லி வேரும் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கணும், 6 to 8 grams கொஞ்சம் கிராண்டாக வேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் வேருக்கு வேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி டைப்பு இது. ரொம்ப பிரைடல் ஜிமிக்கி அந்த மாதிரி கிராண்டாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிரைட்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான கிராண்டான டைப்பு. இது எல்லாமே வந்து 1 sovereign to 2 sovereignக்குள்ளே வரக்கூடிய இயரிங்ஸ், இது எல்லாமே 2 sovereign தான், எல்லாமே கொல்கத்தா பாட்டன். கொல்கத்தா பாட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைஸ் வரணும்னா 2 sovereignில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைஸ் வரும். கொல்கத்தா பாட்டன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே, ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்கும் லுக் வைஸ் உங்களுக்கு கொல்கத்தா டிசைன். இது எல்லாமே வந்து ஒரு செமி ஆன்டிக் மாதிரி மாடல் வந்திருக்கு. இது ரெண்டு இந்த சைட் ஃபுல்லாகவே இதெல்லாமே கூட 2 sovereign தான் உங்களுக்கு, நல்ல கிராண்டான நியூ அரைவல் அது ஆக்சுவலாக செமி ஆன்டிக்கில். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 sovereignில் வரக்கூடிய டைப், மேலே எல்லாமே 2 sovereignில் வருது. ஸோ அந்த டைப் இல்லாமல் அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் ஜே டைப்பில் வரக்கூடிய இயரிங்ஸு, அதுக்கு கீழே வரக்கூடிய ஜிமிக்கி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 to 10 grams 1 to 1.5 sovereign வரைக்கும். இதில் வந்து 3-step ஜிமிக்கி இருக்குது, 4-step ஜிமிக்கி இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு சிங்கிள் ஜிமிக்கி தான் வேணும், அதில் வந்து கொஞ்சம் லக்ஷ்மி வச்சு வேணும் தோடில் அப்படின்னா 6 gramsலேருந்தே வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டான்சிங் டால் இருக்கிற மாதிரி தோடில் ஜிமிக்கியில் 6 gramsக்கு ஒரு நல்ல வெரைட்டிஸ்னா இவங்க ஷோரூமில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் கூட லைட் வெயிட்டில் கூட கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 6 gramsில் என்னென்னா ரொம்ப பார்வையாக பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து உங்களுக்கு நல்ல அழகான டிசைன் வந்து கிடைக்குது 6 to 8 வரைக்குள்ள. இந்த டிசைன்லாம் 10 grams 10 to 18 வரைக்கும் வரும், கீழே இருக்கிறது எல்லாமே 10 தான், இது எல்லாமே கூட 10 grams தான். ஸோ உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வரும்னா 1.5 sovereign வரும் உங்களுக்கு. எல்லாம் இதில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி தோடு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜிமிக்கியும் தனித்தனியாக நம்ம வந்து எடுக்கலாம். அண்ட் இதில் வந்து அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 to 18 grams அந்த மாதிரி வரும். ஸோ எடுத்தவொடனே 18 வராது, 14, 15, 16 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே 18 grams வரும், நல்லா கொஞ்சம் கூட சைஸில் பெரிய ஜிமிக்கி டிசைன்ஸு, நல்லா பார்க்குறதுக்கும் செம்ம கிராண்டாக இருக்கும். கீழே ஃபுல்லாக கோல்டு பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது தோடு வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கீழே இருக்கக்கூடிய ஜிமிக்கியை வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோடு ரொம்ப பெருசாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்கு வந்து கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமான சைஸஸில் செக் பண்ணுங்கள் ஜிமிக்கி வாங்கும்போது மட்டும். இப்போ இந்த ஜிமிக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெம்பிள் ஜிமிக்கி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த தோடு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான், அந்த ரூபி ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த தோடு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க, பட் அதோடய தோடு வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தோடும் ஜிமிக்கி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அதை நம்ம வேர் பண்ணும்போது நம்மளும் வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நிறைய டைம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஜுவல்லரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து சம்டைம் சூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஜிமிக்கி வந்து ஜிமிக்கியோ இயரிங்ஸோ ட்ராப்ஸோ எதுனாலுமே கூட நீங்கள் ஜஸ்ட் அப்படி வச்சு பாருங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அது சூட் ஆகுது சொல்லிட்டு. ஏன்னா சில ஜுவல்லரி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வச்சு பார்க்கும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து மேலே வச்சு பாருங்கள். இந்த ஜிமிக்கிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பீகாக்கில், இது எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷ் செமி ஆன்டிக்கு, இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு யூனிக் டச் இருக்கக்கூடிய டிசைன். அண்ட் ஒரு ஒரு டிசைனுமே கூட ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 grams இது எல்லாமே கூட 20 gramsல ஆன்டிக் ஃபினிஷில் வரக்கூடிய வெரைட்டி டிசைன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து வெரி ஃபியூ டிசைன்ஸ் தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஷோரூம் போனீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
எனக்கு இந்த ட்ரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் தான், பட் அதுலேயும் என்னென்னா ஆன்டிக்கில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைனு, எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது லுக் வைஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 சவரனுக்கு மேலே வரும், 2.5, 2.5 சவரன் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து 3 சவரனில் வரும். எப்போவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் போகணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து 3 சவரன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எனக்கு ஜிமிக்கி வேண்டாம், 3 சவரனில் இன்னும் பார்வையாக பாம்பே டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாட்டலோடவே உங்களுக்கு 3 சவரனில் சூப்பரான டிசைன்ஸ் கிடைக்கும். இதில் ஜிமிக்கியாக இருக்கட்டும், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஸ்ட்ரைட் மாட்டல், அதெல்லாமே கூட உங்களுக்கு வந்து வித் மாட்டலோட சேர்த்தே வந்து உங்களுக்கு 24 கிராம்ஸ் தான் வரும். இந்த ஜிமிக்கி நிறைய பேர் கேட்பீங்க, அதாவது பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் வந்து ட்ரை பண்ணணுமா, இந்த மாதிரி 12-22 கிராம்ஸ் இவ்வளோ கிராம் வெயிட்டில் வந்து இவ்வளோதான சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஸ்டோன் அண்டு இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு வரும்போது உங்களுக்கு வந்து கிராம் வெயிட் இவ்வளோ வந்துடும், பட் இதோட லுக் வந்து ஹைலைட்டடாக தெரியும் நம்ம வேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் இந்த மாடல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எப்போவுமே நார்மல் ஜிமிக்கிக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வரக்கூடியது, பீட்ஸ் வச்சு வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அது வந்து ப்ரீஷியஸாக இல்லை செமி ப்ரீஷியஸாக, அப்புறம் அதோட வெயிட் லெஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் போகிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அப்படி இல்லைனா இந்த பீட்ஸ் இல்லாத டிசைன்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பெனிஃபிட்டபிள் தான். அது இது எல்லாமே ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஜிமிக்கி, ஸ்டோன் அண்ட் ரோடியம் ஃபினிஷிங் அந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்டோன்ஸும் இருக்குது, ஜர்கான் ஸ்டோன்ஸும் இருக்குது. மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிக் டச்சில் வரக்கூடியதான், செமி ஆன்டிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸ்லாம் வந்து நல்ல கிராண்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதாவது எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் தான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ப்ரீஷியஸாக இருக்குன்னா இதுக்கு செப்பரேட்டாக வந்து சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ண போகிறேன். டேக் கேர், பை பை.